Hi friends, in the video, the singing lesson is a supplementary reader. This is the 11th textbook, 5th unit supplementary reader. In the singing lesson, Katherine Mansfield. First, author pathi paakalam. Katherine Mansfield. Ivangaloda year pair Kathleen Mansfield Murray. Ivangaloda period 1888-1923. இவங்க நியூசிலாந்தை சேர்ந்த சிறுகதை எழுத்தாளர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காத்லீன் மான்ஸ்ஃபீல்ட் மரி வந்து காத்ரின் மான்ஸ்ஃபீல்ட்ன்ற புனைப்பெயரில் எழுதினாங்க. காத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் தன்னுடைய 19 வயசில் நியூசிலாந்துலேருந்து போயிட்டு யூகேயில் செட்டில் ஆகிட்டாங்க. யூகேயில் சிறந்த எழுத்தாளர்களான டிஹெச் லாரன்ஸ், அதுக்கப்புறம் விர்ஜினியா உல்ஃப் இவங்கெல்லாம் காத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் அவர்களுக்கு சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க. ப்ளிஸ், த கார்டன் பார்ட்டி இதெல்லாம் காத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் எழுதின சிறுகதை தொகுப்புகள். இவங்க புகழ்பெற்ற நிறைய போயம்ஸ், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் ஒரு மியூசிக் டீச்சரோட மூட் எப்படி டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது, அதுக்கு முன்னாடி அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அந்த மூட் சேஞ்ச் ஆன பிறகு அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் மிஸ் மெடோஸ்ன்றவங்க தான் மியூசிக் டீச்சர். மிஸ் மெடோஸ் கேப் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன் போட்டிருக்காங்க. கையில் வந்துட்டு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கையில் வச்சுருக்குறாங்க. மிஸ் மெடோஸ் ரொம்ப மனவேதனையோட, ரொம்ப விரக்தியோட, இதயத்தில் வந்து அப்படியே கத்தியால் நல்லா டீப்பாக குத்துனா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வலியோட ஜில்லுன்னு இருக்கிற அந்த காரிடார்ஸ் வழியாக நடந்து மியூசிக் ஹாலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு, அதாவது அந்த மியூசிக் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வயது பெண்களும் வராங்க. பார்க்குறதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜில்லுன்னு காத்தடிக்குது இல்லையா, அந்த காற்றுனால அவங்க ஃபேஸ்லாம் அப்படியே ரோஸ் கலராக இருக்குது. அந்த அழகான இளையுதிர் காலத்தின் காலை நேரத்தில் ரொம்ப உற்சாகமாக அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஓடி வராங்க. அதுவும் எப்படி வராங்க அப்படின்னா, ரொம்ப அவசரமாக வராங்க, தாவி குதிச்சு வராங்க, படபடப்போட வேகமாக வராங்க. இப்படிலாம் அவங்க வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் எம்டியாக இருந்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் அவங்களோட குரல்கள்லாம் கேட்டு இப்போ பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு பறவை கத்துற மாதிரியான வாய்ஸில் முரியல் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது, அப்புறம் ஸ்டேர்கேஸில் ரொம்ப பயங்கரமான சத்தத்தோடு ஏதோ ஒன்று உருண்டுட்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, யாரோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற அந்த டம்பிள்ஸை கீழே போட்டுட்டாங்க. அது வந்து அப்படியே படிக்கட்டுகளில் உருண்டு வருது, அது பயங்கரமான சத்தத்தை எழுப்புது. ஸோ மிஸ் மெடோஸ் போயிட்டுருக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மிஸ் மெடோஸ் முன்னாடி சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் வராங்க. அந்த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் மிஸ் மெடோஸை நிறுத்தி குட் மார்னிங் சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுவாங்க. அவங்க மிஸ் மெடோஸை பார்த்து கேட்குறாங்க, ரொம்ப குளிராக இருக்குது இல்லை, இது குளிர்காலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடியே இது வந்து ஆட்டம் சீசனோட மார்னிங்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இப்போவே இவ்வளோ குளிராக இருக்கிறதுனால அதுக்குள்ளே குளிர்காலம் வந்துருச்சு, குளிராக இருக்குது அப்படின்னு அந்த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் மிஸ் மெடோஸ் கிட்டே சொல்கிறாங்க. மிஸ் மெடோஸ் ஏற்கனவே ரொம்ப விரக்தியில், இதயத்தில் அவ்வளோ வலியோடு இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க இந்த சயின்ஸ் மிஸ்ட்ரஸை பார்த்து ஒரு வெறுப்போட முறைக்கிறாங்க. சயின்ஸ் மிஸ்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப இனிமையாக, அப்படியே தேன் மாதிரி வெளிர் நிறத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்களுடைய அந்த மஞ்சள் நிற முடியில் இருக்கிற அந்த சிக்கல்கள்லேருந்து ஒரு தேனியை பிடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்குது அவங்களோட ஹேர். ஸோ குளிராக இருக்குது இல்லை, இது வந்து வின்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் சொன்னதுக்கு மிஸ் மெடோஸ் வந்து கொஞ்சம் கடுமையாக, இந்த குளிர் ரொம்ப ஷார்ப்பாக ஊசி குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் இனிமையாக புன்னகைக்கிறாங்க. மிஸ் மெடோஸை பார்த்து அப்புறம் சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் வந்து, நீங்கள் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி தெரியுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களோட அந்த நீல நிற கண்கள் வந்து பெருசாக திறந்து அதுலேருந்து கிண்டலான ஒரு பார்வை வந்து படுற மாதிரி தோணுது மிஸ் மெடோஸ்க்கு. ஒருவேளை அவங்க எதுவும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு வேற மிஸ் மெடோஸ்க்கு தோணுது. இப்போ மிஸ் மெடோஸ் வந்து, ஓ அந்தளவுக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டு தானும் லைட்டாக ஒரு புன்னகை செஞ்சுட்டு சட்டுன்னு ஒரு சின்ன முக சுழி போட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. இப்போ அந்த மியூசிக் ஹாலில் பார்த்தீங்கன்னா
ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட், அப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அசம்பிள் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி மூணு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் ஆனதுனால அங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது, அதாவது ஓவர் சத்தமாக இருக்குது. அப்படி அவங்க எழுப்புகிற சத்தம் நம்ம காதே அடைச்சிருன்ற அளவுக்கு இருக்குது. பிளாட்ஃபார்மில், அதாவது அந்த மியூசிக் ஹாலில் முன்னாடி, அதர்வைஸ் அந்த மியூசிக் ஹாலோட ஸ்டேஜில் அப்படின்னு கூட சொல்லலாம், பியானோவுக்கு பக்கத்தில் மேரி பீஸ்லின்றவங்க இருக்காங்க. அவங்க தான் மிஸ் மெடோஸோட ஃபேவரட். அண்ட் மிஸ் மெடோஸ்க்கு வந்து பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்களும் அவங்க தான். அவங்க அந்த மியூசிக் ஸ்டூலை நகர்த்தி அப்படியே போட்டுட்ருக்காங்க. அந்த மேரி பேஸ்லி மிஸ் மெடோஸ் வரதை பார்த்ததும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு, கேர்ள்ஸ் உஷ் உஷ் அமைதியாக இருங்க, மிஸ் மெடோஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இப்போ மிஸ் மெடோஸ் வராங்க. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கைகள் வந்து அவங்க ட்ரெஸ்ஸோட ஸ்லீவ்ஸ்க்கு உள்ளே திணிச்ச மாதிரி இருக்குது. அந்த பேட்டன், அதாவது அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆம் கீழே வச்சுருக்காங்க. கீழே இறங்கி அந்த தூண்களுக்கு இடையில் இருக்கிற அந்த நடைபாதையில் நடந்து, அதுக்கப்புறம் படிகள் ஏறி நல்லா திரும்பி அந்த பிராஸ்லான அந்த மியூசிக் ஸ்டாண்டை அவங்க பக்கமாக இழுத்துக்கிறாங்க. அப்படி அவங்க பக்கம் இழுத்துட்டு அவங்க முன்னாடி அந்த மியூசிக் ஸ்டாண்டை போட்டுட்டு அவங்க கையில் அந்த பேட்டன், அதாவது அந்த ஸ்டிக் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் அந்த இது மேலே ரெண்டு தட்டு தட்டுறாங்க, சைலன்ஸ் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியாக இருங்க, தயவு செஞ்சு உடனே அமைதியாக இருங்க அப்படின்னு மிஸ் மெடோஸ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு யாரையும் பர்டிகுலராக பார்க்காம அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த கேர்ள்ஸ்லாம் சி கலரில் நல்ல மென்மையான கம்பளியாலான அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்படி நல்லா பிங்க் கலரில் இருக்கிறவங்க ஃபேஸும் ஹேண்ட்ஸையும் அசைச்சிட்டே இருக்காங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற அவங்களோட ஹேர் பவுஸ் வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டு, அதாவது லைட்டாக ஆடிட்டுருக்கு. அவங்க முன்னாடி அந்த மியூசிக் புக்ஸ்லாம் விரித்து வச்சுருக்காங்க. இதையெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் மிஸ் மெடோஸ் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது மிஸ் மெடோஸ்க்கு நல்லாவே தெரியுது. மேடி, அதாவது மிஸ் மெடோஸ் வந்து என்னவோ இறுக்கமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வெல், அவங்க என்னவோ நினச்சிட்டு போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மிஸ் மெடோஸோட அந்த கண் இமைகள்லாம் அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது, நடுங்குது. அவங்க எல்லாரையும் மீறி, அதாவது அவங்க நினைக்கிறத பற்றியெல்லாம் நான் எதுவும் திங்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மெடோஸ் தன் தலையை ஆட்டிக்கிறாங்க. அந்த ஒரு கடிதத்தினால இதயத்தில் குத்தி தொலைச்சி ரத்தம் வழிஞ்சி சாகிற தருவாயில் இருக்கிற ஒருத்தருக்கு இவங்கெல்லாம் என்ன நினச்சா என்ன, இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்களோன்ற கவலையே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட நிலைமையே மோசமாக இருக்குது. மிஸ் மெடோஸ் வந்து இப்போ அந்த நிலமையில தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினச்சா என்ன அப்படின்ற ஒரு நிலமையில தான். அந்த நிலைமைக்கு காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒரு லெட்டர். அப்படி அந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருந்தது? அந்த லெட்டரை எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த லெட்டரை எழுதுனது மிஸ்டர் பேசில்ன்றவர். அவர் மிஸ் மெடோஸோட ஃபியான்சி. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன் நமது திருமணம் வந்து ஒரு தவறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. என்னால் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு விரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை விரும்புகிறேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் கிடையாது. அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறதுன்றதை நினச்சி பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு எழுதி, அந்த வெறுப்பாக இருக்குன்றத லைட்டாக சுரண்டிட்டு அது மேலேயே வருத்தமாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை படித்ததும் தான் மிஸ் மெடோஸ்க்கு வந்து அவ்வளோ வருத்தம், அவ்வளோ விரக்தி வந்துருச்சு. இப்போ அந்த லெட்டரையே மனசில் நினச்சிட்டு மிஸ் மெடோஸ் வந்து பியானோ பக்கத்தில் போகிறாங்க. இப்படி மிஸ் மெடோஸ் வந்து பியானோவுக்கு பக்கத்தில் வர இந்த மூமெண்ட்காக தான் மேரி பீஸ்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மேரி பீஸ்லி வந்து முன்னோக்கி கொஞ்சம் குனிஞ்சி, அப்படி அவங்க குனியும் போதே அந்த சுருள் சுருளான அவங்களோட முடி என்ன பண்ணுதுன்னா அவங்களோட கன்னத்தில் அழகாக வந்து விழுது. அவங்க மிஸ் மெடோஸை பார்த்து குட் மார்னிங் மிஸ் மெடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த அழகான அந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூவை மிஸ் மெடோஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பழக்கம், அதாவது மேரி பீஸ்லி வந்து மிஸ் மெடோஸ்க்கு பூ கொடுக்குற இந்த பழக்கம் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டேர்ம் முடிஞ்சு அப்புறம் இப்போ பாதி டேர்மும் முடிஞ்சிடுச்சு. இந்த பழக்கம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. மியூசிக் ஹாலுக்கு வந்ததும் பியானோவை திறக்கிறது எப்படியோ அதே மாதிரி இந்த பூ கொடுக்குற பழக்கம் வந்து லசனோட ஒரு பார்ட்டாகவே இருந்துட்டு வந்திருக்கு.
எப்பயுமே இந்த மாதிரி மேரி பீஸ்லி பூ கொடுக்கும்போது மிஸ் மெடோஸ் அதை வாங்கி தன்னோட பெல்ட்டில் சொருகிக்கிட்டு மேரியை பார்த்து லைட்டாக சாஞ்சி தேங்க்யூ மேரி ஹவ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேஜ் 32 எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் மிஸ் மெடோஸ் மேரி பீஸ்லியை டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க அந்த பூ கொடுத்ததை இவங்க கண்டுக்கவே இல்லை. மேரி அவங்களோட அந்த க்ரீட்டிங்க்கும் அதாவது அந்த ஒரு குட் மார்னிங்க்கும் இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலை, எந்த ஒரு ரிப்ளையுமே காமிச்சிக்கல. மிஸ் மெடோஸ் தன்னுடைய உறைஞ்சு போன குரலில் 14th பேஜ் எடுங்க எல்லாரும், அக்சன்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொமெண்ட் மேரி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவங்கள அப்படியே திகைக்க வைக்கிது. இந்த வருத்தத்தில் இந்த அவமானத்தில் மேரி அவங்களோட முகம் வந்து அப்படியே செவந்துருச்சு. அவங்க கண்ணெலாம் கலங்கி அப்படி தண்ணியாக இருக்குது. ஆனால் மிஸ் மெடோஸும் அவங்க மியூசிக் ஸ்டாண்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. அவங்களோட வாய்ஸ் வந்து அந்த மியூசிக் ஹால் ஃபுல்லாக அப்போ கேட்குது. பேஜ் 14, நம்ம பேஜ் 14லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து ஒரு லேமெண்ட், அதாவது ஒரு சோக பாடல், ஒரு புலம்புற மாதிரியான பாடல். அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்குலாம் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், நம்ம இதை எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். தனித்தனியாக பாட போகிறது கிடையாது, எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். அண்ட் எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் பாட போகிறோம். எல்லோரும் பாடுங்க, இது கொஞ்சம் சிம்பிள் தான், லெஃப்ட் ஹேண்டில் தாளம் போட்டே பாடுங்க அப்படின்னு மிஸ் மெடோஸ் சொல்கிறாங்க. மிஸ் மெடோஸ் அந்த ஸ்டிக் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கை வந்து மேலே உயர்த்துறாங்க. அப்படி உயர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஸ்டாண்டை 2 தட்டுறாங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட் அந்த ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த மேரி இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே அந்த மியூசிக்கை கீழே கொண்டு வராங்க. அதாவது ரைஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்லோவாக பாடணுன்றதுனால. இப்போ அதே மாதிரி எல்லாரோட கைகளும் அந்த காற்றை கடந்து அப்படியே கீழே வருது. அந்த கேர்ள்ஸ்லாம் அப்படியே சோகமான குரலில் பாடுறாங்க. First are to first fade the roses of pleasure, soon autumn yields unto winter dear. Fleetly music's gay measure passes away from the listening ear. இதெல்லாம் வந்து அந்த பாடலோட வரிகள். இது அப்படியே சோகமாக பாடுறாங்க. கடவுளே, இந்த சோக பாடலை விட ரொம்ப சோகமானது வேற என்ன இருக்க முடியும்? அந்த பாட்டுடைய ஒவ்வொரு நோட்டும் ஒரு பெரிய பெருமூச்சு, ஒரு அழுகை, ஒரு மோசமான சோகம், இந்த மாதிரியாகவே இருக்குது. இப்போ மிஸ் மெடோஸ் வந்து தன்னுடைய கைகளாக தான் தன்னுடைய ஆர்ம்ஸை வந்து அந்த கவுன்லேருந்து உயர்த்தி தன்னுடைய ரெண்டு கைகளாலும் அந்த மியூசிக் கிளாஸை கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மிஸ் மெடோஸோட மனசுக்குள்ளே அந்த லெட்டர்லேருந்து அந்த வரிகள் தான் ஓடுது. அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், நம்மளுடைய திருமணம் வந்து ஒரு தப்பாக தான் இருக்கும், ஒரு தவறாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த வரிகள் தான் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து அந்த ஃப்ளீட்லி அப்படின்ற வரிகளை பாடிட்டுருக்காங்க. ஆனால் மிஸ் மெடோஸ் மனசுக்குள்ளே எதனால் அவர் இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருப்பார், இப்படி ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும், ஒரு காரணமும் இல்லையே. கடைசியாக எழுதின லெட்டரில் கூட நம்மளோட புத்தகங்களை வைக்கிறதுக்காக ஓக் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு புத்தக அலமாரி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்களே. நேர்த்தியாக சின்னதாக ஒரு ஹால் ஸ்டாண்ட் பார்த்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக அழகாக செதுக்கப்பட்ட ஒரு ஆந்தை, அந்த ஆந்தையோட கால்கள், அதாவது அந்த ஆந்தையோட கால்களாக இருக்கலாம், இல்லை அதர்வைஸ் அந்த ஆந்தை கீழே அப்படியே ஹூக் மாதிரி இருக்கலாம், 3 ஹேட் ப்ரஷ் தொங்க விடுற மாதிரி அதனுடைய கால் நகங்கள் இருக்கிற மாதிரி ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். இப்படிலாம் கூட போன லெட்டரில் எழுதியிருந்தாரே. அந்த லெட்டரை வாசிக்கும் போது மிஸ் மெடோஸ் வந்து மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு சிரித்தாங்க, எப்படி சிரித்தாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து 3 ஹேட் ப்ரஷஸ் வேணும்னு நினச்சாரே அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே இருந்த மற்றவங்கெல்லாம் ஃப்ரம் த லிசனிங் இயர் அப்படின்ற அந்த லைனை பாடிட்டுருக்காங்க. மிஸ் மெடோஸ் இப்போது இன்னொரு முறை அந்த பாட்டை பாட சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து தனித்தனியாக பாட சொல்கிறாங்க, எந்தவித எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் தான் பாட சொல்கிறாங்க. Faster, too fast அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளை இவங்க மன வலி மன சோர்வோடு சேர்ந்து அவங்களோட அந்த நடுக்கத்துக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக ஃபேட் த ரோசஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்ற வரியவும் அவங்க பாடுறாங்க. இப்போது மிஸ் மெடோஸ் அவர்களோட மனசில் என்ன ஓடுதுன்னா, லாஸ்ட் டைம் தன்னை பார்க்க வரும்போது பேசில் வந்து ஒரு அழகான ரோஸை சூட்டோட அந்த பட்டன் போடுற அந்த ஹோலில் அணிஞ்சிருந்தார். அந்த பிரைட் ப்ளூ கலர் சூட்டில் அந்த டார்க் ரெட் கலர் ரோஸை அணிஞ்சிட்டு அவர் வரும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார். அண்ட் அவருக்கும் அது தெரியும்.
அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி பேசில் வரும்போது ஃபஸ்ட்டு அவரோட தலை முடிய வருடி விட்டுக்கிட்டே வந்தார். அப்புறம் அவரோட மீசையை தடவி விட்டுட்டார். அவர் ஸ்மைல் பண்ணும்போது அவரோட பற்கள் எல்லாம் அப்படி பல பலன் மின்னுச்சு. இந்த மாதிரி அவர் அவ்வளோ அழகாக வந்திருந்தாரே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பேசில் வரும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஹெட்மாஸ்டரோட ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் என்னை டின்னருக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அது ரொம்ப தொல்லையாக இருக்குது. எனக்குன்னு என்னால் ஒரு ஈவினிங் ஸ்பேர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மிஸ் மெடோஸ் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ண முடியாதா? அதுக்கு பேசில் வந்து, என்ன மாதிரி பாப்புலர் இல்லாமல் பொசிஷனில் இருக்கிற ஆள்லாம் அது மாதிரி மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மியூசிக்ஸ் கே மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அந்த பாடலாம் அங்கே இருக்கிறவங்க பாடிட்டுருக்காங்க. வில்லோ ட்ரீஸ் அப்படின்னா அங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த குறுகிய ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்கும்போது உயரமாக வளர்ந்துருக்கிற அந்த வில்லோ ட்ரீஸ்லாம் தெரியுது. அது காற்றுல அப்படியே ஆடிட்டு அசைஞ்சிட்ருக்கு. இது இலையுதிர் காலம்ன்றதுனால அந்த மரத்தில் இருக்கிற பாதிக்கு மேலே இலைகள்லாம் கொட்டிடுச்சு. குட்டி குட்டி இலைகள்லாம் இன்னும் அந்த மரத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டு, இப்போ எப்படி நம்ம மீன் பிடிச்சா அந்த மீன்லாம் அந்த குச்சியில் லைனாக மாட்டிட்டு அப்படியே தொங்கிட்டு நெளிஞ்சிட்ருக்கோம், அந்த மாதிரி அந்த குட்டி குட்டி இலைகள்லாம் மரத்தில் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் மிஸ் மெடோஸ் அவங்களுக்கு, ஐ ஆம் நாட் ஏ மேரியிங் மேன், அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஆள் கிடையாது அப்படின்ற அந்த லெட்டரில் இருக்கிற வரிகள் தான் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது. இப்போ பார்த்தா அங்கே இருந்தவங்க எல்லாம் பாடி முடிச்சிட்டாங்க. பாடி முடிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. பியானோவும் அடுத்ததுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த பார்ட் இதோட முடியுது. வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகிறதால ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம். மீதியை நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள்.